Sit. Goodbye, Rani. Good. Sit. Wow. Sit. Sit. Welcome back to Labrador Hour. In the video, we are going to 50 days old puppy. Sit training பண்ண போறோம். இது வெரி வெரி பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கா இருந்தாலுமே இதுவுமே நிறைய டாக்ஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவுமே இதுதான், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அகைன் ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியில் ஒரு ப்ராப்பரான வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லா ப்ரீடுக்கும் தான். இந்த சிட் ட்ரைனிங்க்கு ஏஜோ ப்ரீடோ சம்மந்தம் இல்லை, எந்த ப்ரீடுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம், எந்த ஏஜில் வேணாலும் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இந்த ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவன் தான் நம்மளோட பீகிள் பப்பி. நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இவன் வந்து ஒரு 41 டேஸில் எடுத்துருந்தேன். இவன் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 9 டேஸ் ஆச்சு. ஸோ ஒரு 50 டேஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு 40-45 டேஸ்லேருந்தே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவனுக்கு இன்னும் நான் ட்ரெயின் இது வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, வித் வீடியோ கேமராவோடவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் உட்கார வச்சுருக்கேன். இன்னும் ட்ரெயின் இவனுக்கு பண்ணவே இல்லை. அண்ட் இந்த கேஜ் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினோம். அதோட வீடியோ நீங்கள் வந்திருக்கும் இல்லைனா போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு பெட்டுமே இப்போது வாங்கி போட்டிருப்போம் இவனுக்கு தனியாக. ஸோ இந்த மாதிரி வெரி ஆக்டிவான டாக்ஸ் டாய் பிடிச்சிக்கலாம், கிரியேட் ட்ரைனிங் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம டாபிக் மாதிரி போக வேணாம். ஸோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுலாம். சாஃப்ட்வேர் 1 ஹவராக உள்ளே இருக்கான், ஓப்பன் பண்ணலாம். ஸோ எஸ், ஸோ இந்த சிட் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் கிளியராக சொல்லிடுறேன். சிட் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இந்த ஏஜோ ப்ரீடோ பிரச்சனை இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரைனிங். இவனுக்கு இன்றைக்கி தான் நான் பண்ண போகிறேன். அண்ட் பீகிள்ஸ்க்கு வந்து பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஈஸியாக ட்ரைனிங் பண்ணலாம், பட் கொஞ்சம் டிலே இருக்கும், கொஞ்சம் சேட்டை அதிகம் மறந்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி தெரிஞ்சு நீங்கள் ட்ரைனிங்க்கு ஒபே பண்ணுறதா இல்லையா அப்படின்ட்டு டைரக்டாக நம்ம ட்ரைனிங்கான ரூல்ஸ் போயிடலாம். ஸோ நீங்கள் எந்த பப்பியை இல்லை எந்த டாகை ட்ரெயின் பண்ண போகிறீங்களோ, ட்ரெயின் பண்ணுறது தனியாக நம்ம இப்போ நான் இருக்கிறது வந்து தனியாக. இப்போ டைம் கட்டிங்கன்னா நீங்கள்லாம் ஆடி போயிடுவீங்க. ஆக்சுவலி டே டைமில் ஒர்க் இருக்கிறதால நான் இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மிட் நைட் 12:10, அதாவது அதிகாலை 12 மணி இந்த டைம் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இந்த டைம் எடுக்கணும் இல்லை, நீங்கள் எப்போ தனியாக இருப்பீங்க இல்லை உங்கள் டாக் எப்போ தனியாக இருக்கும், சவுண்ட் இருக்கக்கூடாது, நாய்ஸ் இருக்கக்கூடாது, உங்கள் பப்பிக்கோ இல்லை உங்கள் டாக்கோ வந்து டிஸ்டர்பன்ஸ் யாரும் வரக்கூடாது, திடீர்னு சவுண்டோ இல்லை அங்கங்கே நிறைய அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தனியாகவோ உங்கள் வீட்டில் பால்கனியில் இல்லை தனியாக வரண்டாவில் அங்கேயே போங்க. ஹாலில் நிறைய பேர் இருக்கப்போ ஃபஸ்ட் ட்ரைனிங் பண்ணுறப்ப பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே எந்த சவுண்ட் வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பேச்சை கேட்பாங்க. பட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கப்போ நல்லா தனியாக எடுத்து கூட்டு போயிருக்கு, அப்போ தான் உங்கள் பப்பி டைவெர்ட் ஆக மாட்டாங்க. இது ஒன்று. செகண்ட், நீங்கள் உங்கள் பப்பியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நல்ல ட்ரீட்ஸ் வரும். நல்ல ட்ரீட்ஸ்னால் காஸ்ட்லியாக வாங்குவான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் எது வேணாலும் உங்கள் பப்பி வந்து எதை சாப்பிடும், முட்டை நல்லா சாப்பிடுமா அதை எடுத்துக்கலாம், இல்லை ட்ரை ஃபுட் டெய்லி போகிறீங்களா ட்ரை ஃபுட் அதை சாப்பிடுமா அதை கூட எடுத்துக்கலாம், சிக்கன் பீஸ் இந்த மாதிரி உங்கள் பப்பிக்கு எதை கொடுத்தா சாப்பிடுமோ அதை எடுத்துக்கணும். அண்ட் நீங்கள் உங்கள் பப்பிக்கு சாப்பாடு கொடுத்த உடனே ட்ரைனிங் பண்ணால் சுத்தமாக பேச்சு கேட்க மாட்டாங்க. ஸோ சாப்பாடு கொடுத்து மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் அது கழிச்சு அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபுட் ரிலேட்டட். இதுக்கப்புறம் மைண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல ரெடியாக இருக்கணும் உங்கள் பப்பியை ட்ரெயின் பண்ணிங்கன்னா. ஒரு 10 தடவை 20 தடவை பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி நான் எத்தனை தடவை பண்ண வைக்க போகிறேன்னு தெரில, ட்ரெயின் பண்ண போகிறீங்கன்னா எடுத்தோடனே பண்ண மாட்டாங்க தான். இந்த மாதிரி பைட்டிங் இருக்கும், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். கொஞ்சம் நீங்கள் பேஷன்ஸாக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ சிட் ட்ரைனிங்கே எப்படின்னு ஏகப்பட்ட ட்ரைனிங் தான் இருக்குது. இன்றைக்கி ஏன் பொறுமையை அவன் சோதிப்பான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இவனுக்கு என்ன ட்ரீட் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எனக்கு ராயல் கேன் மினி ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ ட்ரீட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இந்த ட்ரை ஃபுட்டை இப்போ தான் எனக்கு ட்ரீட்டாக கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் ஃபுட் டைமில் மட்டும்தான் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ தான் எனக்கு நான் அதை ட்ரீட்டாக யூஸ் பண்ண போகிறேன். அதை யூஸ் பண்ணால் என் உபயோக பண்ணுறேன் கூட எனக்கு தெரியல. அப்படி பண்ணாட்டி இந்த வீடியோத்தோடு பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரீட்டு வாங்கி தான் நான் பண்ணுவேன், இல்லை வேறு ஏதாவது வச்சு தான் பண்ணணும். டே டைமில் நைட்டு 12 மணி இந்த டைமில் போய் வீட்டில் ஏதாவது தேடினா பிச்சு விடுவாங்க. தனியாக தெரியாமல் எடுத்துகிட்ருக்கேன் நான் அந்த வீடியோவை. ஸோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ எனக்கு தேவையான ட்ரீட்டை நான் முதல்ல எடுத்துக்கிறேன். இதில் தான் போட்டு வச்சுருக்கேன் நான் ட்ரீட்டை. நாய் ஸோ இது ரொம்ப ஸ்மால் இன் சைஸாக இருக்கும். ஓகேவா? நான் சும்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 இருக்கும். குட்டி குட்டியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் அது க்ளோஸ் அப்பில். ஓகே. ஸோ ட்ரீட் எடுத்துட்டேன். ட்ரீட்டை எடுத்தோடனே கொடுத்தீங்கன்னா எல்லா பப்பியும் சாப்பிட்றோம். ஓகேவா? இவனை முதல்ல நம்ம நிற்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், பப்பிக்கு அதோட நேம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இவனோட பேர் நான் டாம் வச்சுருக்கேன். இப்போ நான் கூப்பிட்டா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். டாம் இங்கே வா, டாம் இங்கே வா. இவனுக்கெல்லாம் வித்தின் 2 டேஸில் இவன் பேர் இதான்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ டாம்னு கூப்பிட்டா எங்கேயாவது கூப்பிட்டாலும் வந்துடுவான்.
ஸோ கொஞ்சம் சேட்டை தான் ஓவராக இருக்குது. ஸோ எனக்கு இன்றைக்கி சிட் ட்ரைனிங்லேருந்து ஒவ்வொரு ட்ரைனிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாருங்கள், இன்னும் எதுவும் பண்ணலை, இன்னும் எதுவுமே நான் பண்ண ஆரம்பிக்கல. ஓகேவா, அவன் பாட்டு விளையாட்டும் முடிஞ்சிருக்கும். உங்கள் டாகை தள்ளி தள்ளி விடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், எந்த ட்ரீட் உங்கள் டாக் கொடுக்க போகிறீங்களோ அந்த ட்ரீட்டை அதோட நோஸ் கிட்ட, அதாவது ஸ்மெல் பண்ண, இது ஃபுட்டு தான் அதுக்கு தெரியணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கொண்டு போங்க. இதெல்லாம் நல்லா சென்ட் ஆகும், இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஃபஸ்ட் பார்க்கலாம், ஃபுட் எடுத்துட்டேன், இவன் உட்காந்தானா இருக்கான், இவனுக்கு எப்படி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது? அவன் உட்காந்துட்டுருக்கப்போ நீங்கள் புரிய வைக்க முடியாது, கொஞ்சம் நடக்கட்டும். ஸோ மொதல் விஷயம், நீங்கள் ட்ரை ஃபுட் எடுத்துகிட்டு உங்கள் டாகோட உங்கள் பப்பியோட நோஸ் கிட்ட வைக்கணும். அவங்க ஸ்மெல் பண்ணுவாங்க, ஸ்மெல் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா பின் பக்கம் போவாங்க. அவங்க எப்போ உட்காடுறாங்களோ அப்போ நீங்கள் ஃபுட் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் நேம் வைக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இருக்கான், உட்காந்துட்டான் பின்னாடி, ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, குட். ஓகே, அகெய்ன் டாம் கம். ஹேய், சூப்பரா? நோ நோ, இப்போ அவனுக்கு நான் எந்த கமெண்ட் எதுவுமே சொல்லலை. என் கையில் ஃபுட்டு இருக்குது, பட் ஒரு மூணு டைம் உக்காந்தான், உட்காந்தவனே கொடுத்தேன், இப்போ உட்காந்தே இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த கமெண்ட் நம்ம பேரே வைக்க போகிறோம். இது சிட்டுன்னு நீங்கள் சொல்லலாம், என்ன வச்சாலும் சரி, நீங்கள் சொல்லி கொடுக்குறது தான் அதுக்கு. ஸோ அகெயின் சேம், குட் பாய், சிட் சிட், குட் பாய், குட் பாய். அப்படி உட்காந்து உட்காந்துடுறாரா, உட்காந்துடுறா, கடையிட்டு இருக்கடா. நோ, சிட், குட் பாய். பரவாயில்ல, நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நினச்சேன். ஆரம்பித்து ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ளே ஓரளவு செட் ஆகிட்டான். கொஞ்சம் டைவர்ஷன் இருக்குது, பட் ஓகே ஸ்டில். சிட் சிட், ஓகே. ஸோ இப்போ ஒரு டைம் அவனுக்கு இதான் உட்காந்தா கிடைக்கும், ஃபுட்டு கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சு. இந்த நேம் சொன்னால் உட்காரணும் அப்படிங்கிறது அவனுக்கு இன்னும் ரீமைண்ட் ஆகணும், திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அகைன் ட்ரை பண்ணுறேன். ஒரே இடத்துல பண்ணாதீங்க. சிட், ஏய், குட் பை டானி. நான் கூட ஒன்று மோசம் நினச்சிண்டா. அகைன் ஒரு இடத்துல ஒரு டைம் பண்ணால் போதும், திரும்ப இடத்துக்காக வைப்போம். டாம் கம், சிட், குட் பாய். ஸோ இதுக்காக நான் வீட்டில் இருக்க டாக் ட்ரெயின் பண்ணதிலே ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் பண்ண டாக்குன்னு கேட்டால் இதுதான். பட் இது தான் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் செம ஈஸி, வித்தின் டூ த்ரீ மினிட்ஸ்லேயே அவனுக்கு ஓகே புரிஞ்சிருச்சு சிட் என்னன்ட்டு. அகைன் கம் டாம் கம், உட்காந்தே கூடாதுவா, அது ஸ்டே போஷன் அப்புறம் சொல்லித்தரேன். இவனுக்கு ஸ்டே சொல்லித்தரது கூட ஈஸி தான் போலையே, இவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணுறானே. குட் பாய், எழுந்துரு. ஜம்ப்பும் சொல்லி கொடுத்துடலாம் ஈஸியாக இதை வச்சு. குட் பை ராணி, குட் பை ராணி, வா வேறு பொசிஷன் வா. நீ முதல்ல ஒழுங்காக கற்றுக்கிட்டியான ஒன்று நான் டெஸ்ட் பண்ணுறேன். நீ என்னையே ஏமாற்றி ஃபுட்டு சாப்பிட்டு போயிடுவ. இங்கே வா, சிட் சிட் சிட், வெரி குட்ரா, வெரி குட்ரா தம்பி, தம்பி வெரி குட்ரா, வெரி குட்ரா, இப்படா இப்படா சிட், வெரி குட். ஸோ உட்காந்துட்டுருக்கப்போ கொடுத்துட்டே இருக்காதிங்க, ஒரு பத்து டைம் பதினஞ்சு டைம் கொடுக்கலாம். பட் அவன் உட்காந்தே இருந்தானா, உட்காந்துருந்தா கிடச்சிட்டே இருக்குன்னு உட்காந்தே தான் இருப்பான். ஸோ எழுந்திருக்க வைங்க, வேற எங்கே டைவெர்ட் பண்ணுங்கள், மாற்றி மாற்றி பொசிஷன் வேறு ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா தான் அவனுக்கு நல்லா ரீமைண்ட் ஆகும், நல்லா ஞாபகத்தில் போய் பதியும். ஓகேவா? ஸோ டாம், ஓகே, நான் உங்களுக்கு என்னோடய ஃபோனில் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ என் கையில் நாலு ட்ரீட் வச்சுருக்கேன், உட்காந்துருக்கான் பையன். Wait. Sit. Goodbye, Ani. Goodbye, Ani. Da. Very, very, very easy. Very, very, very easy. Again, where a position? Tom, come. Come. Come, Tom. Go, Tom. Sit. Wow.
ஓகே டாம் கம் சிட். இப்போ பார்த்தீங்களா, ஏய் பரவாயில்ல, உன்னை வச்சு நீ ஃப்ளாப் பண்ணலான்னு பார்க்குறேன், நீ ஓவராக ஒபே பண்ணுறியே. பண்ணலாம், இப்போ சிட் பண்ணுறான் இல்லையா, இந்த ஃபுட்டை நீங்கள் நோஸ் கிட்ட வச்சு பின்னாடி தள்ளி புஷ் பண்ணி உட்கார வச்சு ரிலீஸ் பண்ணி நீங்கள் சிட்னு கொடுத்து சொல்லிடுறீங்க. ஸோ சிட் ட்ரைனிங் ஆகிடுச்சு. இது நீங்கள் டவுன் ட்ரைனிங் இதை ஈஸியாக பண்ணலாம். இந்த ஃபுட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, அப்படியே தரைக்கு கொண்டு போயிருங்க. அவன் ஃபுல்லாக படுப்பான், ஃபுல்லாக படுத்தப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். டவுன், அவ்வளோதான், டவுன் சொல்லிக்கோங்க. நோ, ஸோ சிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் டவுன் பண்ண வைக்கணும். சிட் ட்ரைனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக டவுன் ட்ரைனிங்கும் பண்ணிடலாம், ஸ்டே ட்ரைனிங்கும் பண்ணிடலாம். ஓகேவா, செக் பண்ணலாம். குட்டி புதம் குட்டிச்சா தாடி சிட், குட் பை. ஸோ டவுன் ட்ரைனிங் இன்னும் உனக்கு மனப்பாடம் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன், செக் பண்ணலாம். ஃபுட்டை கீழே கொண்டு போகலாம், டவுன் டவுன். அவன் ஃபுல்லாக படுத்தப்பறம் தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஃபுட்டை. ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டாம் அப் 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 அப், குட் பை குட் பை குட் பை டானி. ஃபுட்டை வச்சு இவனை ஈஸியாக வேலை வாங்கிக்கலான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இனிமேல் இவனுக்கு ஃபுட்டு தான் உரைக்கி. ஸோ இவனுக்கு நான் சிட் ட்ரைனிங் மட்டும்தான் இந்த வீடியோவில் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இவன் ஓவர் ஒபே பண்ணுறதால இவனுக்கு சிட் ட்ரைனிங்கும் பண்ணிடலாம், டவுன் ட்ரைனிங்கும் பண்ணிடலாம், அப் ட்ரைனிங்கும் பண்ணிடலாம். வெரி 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 ஈஸியாக இருக்கு இவனுக்கு. டவுன் குட் பை, அப் அப் ட்ரீட் கீழே பார், அப் அப் குட் பை, சூப்பருங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் ஈஸியாக எதிர்பார்க்கல. சிட் ட்ரைனிங் என் வாழ்க்கையிலே இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடித்த ஒரே பப்பி இவன் தான். அண்ட் கொஞ்சம் ஓவராக உபயோக பண்ணுறேன். ஏன்னா ஆக்சுவலி இதை வந்து ஒரு 3 days 4 days ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட் டே தான் ஆகுது, ஃபஸ்ட் டேலே நான் எப்படியும் ஒரு 10 times 15 times கிட்ட உட்காந்துருப்பான். ஆக்சுவலி பீகிள்ஸ் எல்லாமே வந்து ஓவர் பில்லியன் தான் சொன்னாங்க. ஓகேவா, அதுக்காக மற்ற பிரீட்ஸ்லாம் பில்லியன் இல்லை சொல்ல வரல, எல்லா பிரீட்ஸுமே பில்லியன் தான். ட்ரைனிங் பண்ணுறது வந்து ஒரு ஒரு பப்பிக்கும் அதோடய பில்லியன்ஸ் பொறுத்து மாறும். ஓகேவா, ஸோ நீங்கள் சில பப்பீஸ்லாம் ரொம்ப ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம், அந்த மாதிரி தான் பீகிள்ஸுமே சொல்லுவாங்க. நான் மேபி இப்போ இவன் ஈஸியாக ட்ரெயின் ஆனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த வித டைவர்ஷனும் இல்லை, ரூம் லாக்கில் இருக்குது, எந்த வித சவுண்டும் இல்லை, டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இதுவே நான் பகலில் இவனை வச்சு நான் ட்ரை பண்ணால் சத்தியமாக இவனுக்கு சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான். ஸோ இதே ட்ரெயின் நான் நாளைக்கு பண்ணேன், பகலில் இடம் இருக்கப்போ பண்ணேன்னா சத்தியமாக கேட்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி நான் இவனை தனியாக ஒரு 10 days நான் பண்ணேன், ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா, சிட் ட்ரைனிங் கையில் ட்ரீட்ஸ் இல்லாட்டியுமே உட்காருவான். ஏன் இப்போ கையில் ட்ரீட்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது? நான் ஒரு நோட்டை உங்களுக்கு சொல்லிடுறேன். இனிஷியலாக நீங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கப்போ எப்பப்போல்லாம் நீங்கள் சிட் சொல்கிறீங்களோ அவன் உட்காந்தானா நீங்கள் ட்ரீட் கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் கொடுக்காம விட்டீங்கன்னா இவன் எப்படி நமக்கு ட்ரீட் கொடுக்க போதில் ஏன் உட்காரணும் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டருமே எதிர்பார்க்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏமாற்றாதீங்க, ஒரு 10 days ஏமாற்றாதீங்க. பட் வீடியோக்காக நான் ஏமாற்றலாம், ஓகேவா, ட்ரை பண்ணலாம். ஸோ கையில் ட்ரீட் இருக்குது பட் நான் கொடுக்க போகிறதில்ல, பார்க்கலாம். டாம் 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 கம் சிட். நம்ப முடியலையடா, சிட். வாவ், வெரி குட் பாய், கம் 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 சிட், சூப்பர். சொல்லதாங்க, இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டே, அன்எக்ஸ்பெக்டட் ட்ரைனிங். சத்தியமாக என் வாழ்க்கையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஈஸியாக ட்ரைன் பண்ணலாம் அதுவும் பீகிள்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனர்லாம் கிடையாது, எனக்கு லைக் பெட்ஸ் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும் எனக்கும் ஆசை இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் ட்ரெயின் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். நான் பெட்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 2 years முன்னாடி எனக்கிட்ட ஒரு பப்பி, நான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தப்போ என்கிட்ட ஒரு பப்பி எடுத்து வளர்க்குறப்போ அதை வந்து நான் விலாகாக எடுத்து போட்டது தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் ஆனதுக்கான ரீசன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் ட்ரைனிங் நான் அப்போவே கிளியராக பண்ணல. அந்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும், என்னோடய ஃபேஸும் சரி, லொக்கேஷனும் சரி, கிளாரிட்டியும் சரி, நான் பேசுகிறதும் சரி, அந்த மாதிரி. ஸோ 2 years அப்புறம் அதே கண்டென்ட்டை ஒரு புது பப்பியோடு வச்சு இவ்வளோ சீக்கிரம் முடிப்போம்னு எதிர்பார்க்கல. பட் ஐ ஆம் வெரி ஹாப்பி, ஏன்னா இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ சீக்கிரம் ட்ரெயின் ஆகும், இவ்வளோ சீக்கிரம் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ அவ்வளோதான், உங்கள் பப்பி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு 10 minutes, ஒரு நாளைக்கு 10 minutes போதும். இது நீங்கள் காலையில் இருக்கலாம், இல்லை மிட் நைட் கூட இருக்கலாம். உங்கள் பப்பி முழிச்சிருக்கா, டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஃபார்ட்டி டேஸ்லேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சிட் ட்ரைனிங், ஸ்டே ட்ரைனிங், டவுனு இந்த மாதிரி பேசிக் ட்ரைனிங் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியராக போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற ட்ரைனிங் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஒரு நேம் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து கையை காட்டினா இந்த மாதிரி கையை காட்டினா உட்காரும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயங்களாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இவனுக்குமே நான் சிட் ட்ரைனிங் பண்ணுறப்பலாம் இப்போ இப்படி கை காமிச்சிட்ருக்கேன். ஸோ இனி வரக்கூடிய வீடியோவில் வரும் கையை மட்டும் காட்டி அவன் சிட் பண்ணுறான் இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு என்ன ட்ரைனிங் இவனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்து இவனுக்கு என்ன பண்ணலாம்னு எனக்கும் தெரியுமா. அடுத்து இவனுக்கு என்ன, தம்பி இப்போ தான் உள்ளே போட்டுருவேன் பார்த்துக்கோ. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, சிட் சிட். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான் போல. சிட் சிட். இந்த மாதிரி பைட்டிங்லேருந்து ரொம்ப தடுக்குதுங்க இந்த சிட் ட்ரைனிங். சிட் சிட் சிட். சரி, ஒன்று கொடுத்துருவோம், ஒன்று கொடுத்துருவோம், ஒன்று கொடுத்துருவோம், ஒன்று கொடுக்குறேன் சார். ம், அப் சிட் சிட். டாம் சிட், டாம் சிட் சிட். ஆஹா, அவன் இப்போ விளையாட மூடுக்கு வந்துட்டான். இப்படி நேரம் தான், ஒரு 10 to 15 minutes தான் லிசன் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த லேர்னிங் ஸ்டேஜ்லாம் அவங்களுக்கு சத்தியமாக கிடையாது. நமக்கே ஒரு கிளாஸில் ஒரு பீரியட்னால் இவ்வளோ நேரம் பிரிச்சிருக்க மாதிரி அவங்களும் கொஞ்சம் நேரம் தான் சொல்கிற பேச்சு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டைவர்ட் ஆயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க. ரெகுலராக ட்ரெயின் இன்றைக்கே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டெச்சில் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன அட்வைஸ் வந்து நான் இது வரைக்கும் பண்ணி பார்த்தது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு நல்ல வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு இவன் கடிச்சிட்ருக்கான் தான் தூக்கி வச்சிருக்கேன். ஸோ நான் இவனை சமாளிக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் பப்பியை சமாளிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் டாக்ஸ். ஹேவ் நைஸ் டே. ஹலோ, இந்தா குள்ளே வாத்தேன்.